ஸ்போர்ட்ஸ் சினிமா கிடையாது, கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்போர்ட்ஸ்லேயே வரும். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். மேல் ஷாவனஸ் இப்போ நிறைய இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும். நான் 2 ரூபாய் கிட்ட கூட கொடுப்பேன், நீங்க குடிப்பீங்களா? நீ வருவீங்களா? சும்மா மைக் எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டீங்க. வணக்கம்மாக்களே, வெல்கம் டு ஒன் டாக்ஸ். நான் உங்கள் விஜயா இருக்கேன். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வழங்கும் விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க கட்டா குஸ்தி படம் எப்படி இருக்குன்னு தான் கேட்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சிம்புவோட உஸ்தி நம்ம பார்த்துருப்போம். விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? கட்டாக பெண்களை தாழ்வாக இடப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மோட்டிவேஷன் பிடிச்சிருக்கேன். விஷ்ணு விஷால் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. தொடர்ந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருவாரு, இந்த படம் டிஃப்ரெண்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட் தான். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு? மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. மேல் ஷாவனஸ் இப்போ நிறைய இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருந்து தெளிவா, கேர்ள்ஸ் பார்க்கலாம் தெளிவா. கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் பண்ண பிறகே பண்ணிடுறாங்க, அவங்களோட பேஷன் வந்து இதாகுது, அதுதான் ஸ்டோரி. மற்றபடி வர படம் நல்லா இருந்தது, ஒன் டைம் பார்க்கலாம். விஷ்ணு விஷால விட ஹீரோயின் அவங்க இதெல்லாமே நல்லா இருந்தது. ரெட் இன் கிங்ஸ்ல நல்லா காமெடி பண்ணியிருக்காப்ல, சாங் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. மெசேஜ் சூப்பர் மெசேஜ், பட் இன்னும் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஓவரால் ஹிட் ஆயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். லேடிஸ் ஒன் டைம் வந்து அவங்களுக்காக இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் அதை பொண்ணுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லி வர்றாங்க ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. காமெடி அவுட் அவுட் காமெடி தான். ஃபெமினியம் பற்றி பேசியிருக்காங்க, நல்லா கதை நல்லா தானே இருந்தது. கேர்ள்ஸுக்கும் ட்ரீம் இருக்கும், அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மேரேஜ் அப்புறம் நீ வீட்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஸ்கிரிப்ட். அதை போர் அடிக்காமல் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் காமெடி அப்புறம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். மேல் ஷாவனிஸ் ஒரு பொண்ணு வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா தான் ப்ரோ பண்ற. இதே மாதிரி அவர் கதை சூஸ் பண்ணி போனால் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கு, காமெடியும் நல்லா இருந்தது. மெசேஜ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அவ்வளோதான். மியூசிக் எவ்வளோ இருக்கு? எஃப்ஐஆரோட கம்பேர் பண்ணா மியூஸ் அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அது சூப்பராக இருக்கு, ரெண்டு பேர் காம்போ சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. பாட்டு தான் கொஞ்சம் டல்லாக போகுது, மற்ற பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். கேர்ள்ஸுக்கு தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, பொண்ணுங்க தான் இப்படி தான் அப்படிங்கிறத வந்து நம்ம உடச்சேறியணும் அப்படிங்கிறத கான்செப்ட். அந்த விஷயம்லாம் நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம ஒழுங்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கல, அது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். அவங்க படுற கஷ்டமும் உண்மை தான் அப்படிங்கிறத கதையில சொல்லியிருக்காங்க. மியூசிக் ஓகே ப்ரோ, ஒன்றும் பெருசாக இல்லை அந்த அளவுக்கு. இல்ல கொஞ்சம் எமோஷனல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்துருக்கணும் இதுல, அதாவது ஸ்கோப் இருந்து அவங்க தவற விட்டாங்க தான். கண்டிப்பா இந்த ரீசன் இந்த படம் பார்த்தியா என்ன ரீசன் சொல்லு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல படத்துல, பட் அப்படியும் சொல்ல முடியாது. வீட்டுல போர் அடிக்குச்சுன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம், டைம் பாஸ் நல்லா ஆகும். அந்த மாதிரி ஒரு அதான் கேர்ள்ஸுக்கும் ட்ரீம் இருக்கும், அதை நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி அந்த மெசேஜ் நெகட்டிவ் சொல்றாலும் எதுவுமே இல்லை, அதுதான் பாசிட்டிவே நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஹீரோ ஹீரோயின் காம்போ நல்லா இருக்கு, ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கு. அவங்க தான் மெயின் கேரக்டர் மாதிரி. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிக்கிறாங்க, ஹீரோயினி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப தெரியல, ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். நியூவா மேரேஜ் ஆனவங்க நிறைய பேர் எல்லாரும் பார்க்கலாம். அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரிலாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல, பட் ஹீரோயின் ஆக்டிங் வந்து அவங்க நல்ல ஒரு வெர்சடைல் ஆக்டர் அவங்க. ஸோ அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் காம்போ எப்படி இருக்கு? நல்லா தானே இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா கிடையாது, கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்போர்ட்ஸ்ல வரும். நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். கொடுத்த காசுக்கு
சொல்லுதுங்க. நான் குடுக்கற நீங்களும் குடுக்கணுமா இல்லையா? அதான் நீங்க சொன்னதால நான் ஒரு நாள் வந்தா போதுமா? அதுதான் சொல்லுங்க. சரி இப்போ உங்க நான் 2 ரூபாய் கிட்ட உள்ள குடுப்ப நான். நீங்க குடிப்பீங்களா? நீ வருவீங்களா? சும்மா மைக் எடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்க. உங்களை இதே இடத்துல உள்ள தூக்கி நான் குடுறேன். நீ வருவீங்களா? அதுக்கு தெரியாம விஷ்ணு விஷால் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். பேக்ல தான் விஷ்ணு விஷாலுக்கே தெரிய வரும். அப்பதான் இவரு போய் என்ன ஏது அப்படின்னு பார்க்கும் போது படம் அப்படிதான் முடியும். நல்லா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா வருது. இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதிர்பார்க்காத மாதிரிதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தெரியல. இப்ப நான் போனப்ப காலியா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹிட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகும் ப்ரோ. மெசேஜ் ஹிட் தான் ப்ரோ. ஆல்ரெடி ஹிட் ஆன மெசேஜ் தான். இவங்க சொன்ன விதம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா இது சூப்பர் ஹிட் ஆயிருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்பவும் அது ஹிட் ஆகும் கண்டிப்பா. மெசேஜ் நல்ல மெசேஜ் ஆகுமான்னு கேட்டா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க தான் பாத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பாக்கணும். ஹிட் ஆகும் கண்டிப்பா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்தா ஹிட் ஆகும் கண்டிப்பா. கண்டிப்பா நான்